ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் லவர்ஸ். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெட்ஸ் பற்றி தான் போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம வந்து பக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட லைஃப் டைம் பார்ப்போம். இதோட லைஃப் டைம் வந்து 12 to 15 இயர்ஸ். இதோட ப்ரைஸ் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 4000 10,000 வரைக்கும் விற்கிறாங்க. சில இடத்துல அதுக்கு மேலேயும் கூட விற்கிறாங்க. நாங்கள் ஒரு 8 டாக்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்தியன் ஸ்பிட்ஸ் பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த டாக் வந்து ஃபஸ்ட்டு எங்கே உருவானுச்சுன்னா, இந்த டாக் வந்து சைனாவில் தான் ஃபஸ்ட்டு உருவானுச்சு. அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக வந்தது. இந்தியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து காரணம் வந்து வோடஃபோன். வோடஃபோன் விளம்பரத்தில் தான் வந்து அந்த பக் டாக் வந்து வரும். அதுலேருந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. இதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம்னா, இதுக்கு வந்து ரைஸ் வித் சிக்கன், அப்புறம் பெடிகிரி, அப்புறம் மில்க், அப்புறம் கர்ட் ரைஸ், இதெல்லாம் கூட கொடுக்கலாம். அதெல்லாம் சாப்பிடும், அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது சிக்கன் வந்து ரொம்ப மசாலாலாம் போட்டு அது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் ரொம்ப மசாலாலாம் போடவே கூடாது, இது நார்மலாக கொடுத்தா போதும். இந்த டாக் வந்து ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிக மெயின்டெனன்ஸ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமான மெயின்டெனன்ஸ் தான். அது மூஞ்சில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக மடிப்பு இருக்கும். அதை வந்து ஒரு ஈர துணி வச்சு ஒரு 2 days ஒன்ஸ்க்கு வந்து அதை வந்து தொடச்சி விட்டுட்டுருந்தீங்கன்னா அதுக்கு நடுவில் வந்து புண்ணு வராமல் இருக்கும். இது வந்து எந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகும் அப்படின்னா, கூலிங்கான பிளேஸ் தான் வந்து பக்ஸ்லாம் வந்து விரும்பும். அது ஹாட்டான பிளேஸ்க்கு கொண்டு போனால் அதுக்கு வந்து ஹேர்ஃபால் வரும். ஆனால் கூலிங்கான பிளேஸ்க்கு கொண்டு போனால் ஹேர்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி நீங்கள் ஹாட்டான இடத்துக்கும் கொண்டு போனாலும் அங்கே இருக்கிற கூலிங்கான பிளேஸில் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபேனு அது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது வந்து பக்குக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து கூலிங் தான் அதிகமாக பிடிக்கும். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து சூட்டபிளான டாக்ஸ் தான். நீங்கள் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வளர்க்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன டாக் தான், அது வந்து இடத்துக்கு தப்பில் சூட் ஆகிக்கும். அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து மோஸ்ட்லி வந்து டைல்ஸ் தான் இருக்கும். அதனால் பக்கு வந்து டைலில் நடக்கும்போது அதோட போன்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே வந்து வுட்டு அடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா தரையில் அது வந்து ஸ்டிஃபாக இருக்கும், வழுக்காது. அது வந்து பக்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க கூட ரொம்ப ஜாலியாக வந்து ப்ளே பண்ணும். யாராவது வெளியானுங்களை பார்த்தா குலைக்கும், ஆனால் கடிக்காது. ஏன்னா அது வந்து அக்ரெசிவ்னஸ்ஸே கிடையாது சுத்தமாக, அதுக்கிட்ட வந்து கோபமே படாது. அது வந்து ரொம்பவும் ஒரு ஜாலியான டைப்பில் உள்ள டாக் தான். இந்த ஃபுட்ஸில் வந்து சிக்கன் அதெல்லாம் வந்து 6 months வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். அதுக்கு மேலே மட்டும் கொஞ்சமாக கொடுத்தா போதும், அதிகமாகலாம் கொடுக்கும். ஆனால் இந்த பக் வந்து எல்லா டாக்ஸை விட ரொம்பவும் கம்மியாக தான் ஃபுட்டு சாப்பிடும். மற்ற டாக்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப்ரடார், இல்லைனா வந்து டாபர்மேன், அதெல்லாம் அதை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். அப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போகும்போது கிளைமேட் வந்து கூலிங்கான இடமா பார்த்து கூட்டிகிட்டு போங்க. வெளில போகும்போது நிறையா ப்ரீத்திங் ப்ராப்ளமும் வரும் அதுக்கு, அதனால் பார்த்து கூட்டிகிட்டு போங்க. இந்த கிளாஸ் விண்டோஸ்லாம் மூடிக்கிறது நல்லது தான். காரில் போனீங்கன்னா கிளாஸ் விண்டோஸ்லாம் மூடிக்கிட்டு போகிறது நல்லது தான். இந்த பக்ஸை அழைச்சிட்டு போகும்போது கிளாஸ் விண்டோஸும் மூடிக்கோங்க. அதாவது பக்ஸ் எல்லாம் வந்து ஹீட்டான இடத்துக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா என்ன வரும்னா, அது ஸ்கின் அலர்ஜி வரலாம், அப்புறம் வந்து ஊன்ஸ் வரலாம், அதாவது புண்ணு. அதனால் பக்ஸ்லாம் வந்து பார்த்து தான் வச்சுக்கணும் ஹீட்டான பிளேஸ்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.